ஒரு பெரிய ஸ்ட்ரைக் யாருமே நடத்த முடியாது, நடத்த மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல உக்ரைனுடைய தலைநகரத்தில் வர ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் பாயுது. அப்படி பாஞ்ச உடனே ரஷ்யாவுக்கு எதிராக எல்லா நாடுகளும் ஒன்றிணைவார்கள், பெரிய பெரிய போர் பதட்டம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாலும் ரஷ்யா ரொம்ப கூலாக நின்று அப்படிலாம் எதுவுமே வராதுப்பா, அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக எல்லாமே செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிடா, இவ்வளோ தூரம் முடிஞ்சிருச்சு, அடுத்தா என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாமும் நம்முடைய நண்பர்கள் எல்லாருமே பேசிகிட்டே இருப்போம். ரஷ்யா அடுத்து என்ன செய்யலாமா இருக்கும், இல்லை புட்டின் அவர்கள் என்ன பேசுவாராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிகிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏன்னா புட்டின் அவர்கள் பேசிட்டாங்க, என்ன பேசியிருக்கார், எதுக்காக பேசியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா. ஸோ இப்போதைக்கு புட்டின் அவர்கள்ட்ட அடுத்ததாக ஏதாவது ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரைக்கை நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை இப்போதைக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ஸ்ட்ரைக்குக்கான தேவை எங்களுக்கு இல்லை, நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் கொடுத்த அடியிலிருந்து கொஞ்சமாக உக்ரைன் மீள்வதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். நீங்கள்லாம் நினைக்கிறது கரெக்டு தான், உக்ரைனுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை, உக்ரைன் ரொம்ப வீழ்ந்துட்டு இருக்கு. எனக்கு கூட கொஞ்சமாக அது என்னவா இருக்குது, தேவையில்லாமல் நம்ம உக்ரைன் அடிச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்ன, இப்போ உக்ரைனுக்கு நாங்கள் அடி கொடுக்கும்போது எவ்வளோ உக்ரைனுக்கு வலிக்குதோ, சப்போஸ் இந்த அடி கொடுக்காமல் இருந்தோம்னா போன ஃபெப்ரவரியிலேருந்து எங்களுக்கு அடி கொடுக்க நினச்சிருப்பாங்க, எங்கள் நாடு இதை விட ஒஸ்டான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்கோம். அதை முன்கூட்டியே நாங்கள் கணித்ததுனால தான் நாங்கள் உக்ரைன் அடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு, வேறு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. உக்ரைனுடைய கல்ச்சரை அழிக்கணும்னோ, இல்லை உக்ரைனுடைய மக்களை அழிக்க வேண்டும்னோ, உக்ரைனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்க வேண்டும் என்றோ எங்களுடைய எந்த விதமான கனவுல கூட நாங்கள் நினச்சதில்லை. பட் இதை நாங்கள் செய்யாமல் இருந்திருந்தோம்னா இன்றைக்கி உக்ரைன், அந்த உக்ரைனை வைத்து நாடகம் ஆடக்கூடிய பல மேற்குலகம் எங்களை அழித்திருக்கும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக புட்டின் அவர்கள் சொல்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது, நாங்கள் உக்ரைனுக்கு எதிரான இந்த தாக்குதலை நடத்தினோம், ஆனால் உக்ரைன்கிட்ட நேரடியாக போய் கேளுங்க, இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா மட்டும்தான் காரணமானி, கண்டிப்பாக உக்ரைன் சொல்லுவாங்க இல்லை இல்லை சில பல அரசியல் காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அரசியல் காரணம் தான் என்ன அப்படிங்கிறத நாங்கள் விரிவாக இங்கே எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோமே தவிர இதுக்கான வேறு காரணத்தை வேறு யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்களும் பைடன் அவர்களும், அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய பைடன் அவர்களும் பேசிக்கொள்வீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் இதே கேள்வியை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும், பைடன் அவர்கள்ட்ட கேட்கணும். அவர் சம்மதிச்சார்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனால் அப்படி சம்மதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பைடன் அவர்கள் சம்மதிச்சு விட்டாங்கன்னா இந்த யுத்தமே இல்லை, இந்த யுத்தத்துக்கு தேவையே கிடையாது. இந்த யுத்தத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அமெரிக்கா தான், மேற்குலகம் தான், அவங்க தான் திருந்தணுமே தவிர உக்ரைன் இதில் பலியாடாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு ஹியூஜான ஒரு ஆர்மி அங்கே கொண்டு போகிறேன்னு சொன்னீங்களே, ஒரு 3 லட்சம் நபர்கள், அது என்னானது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட 230,000 இராணுவ வீரர்கள் ஆல்ரெடி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், மொபிலைஸ் பண்ணிட்டோம், அங்கே கொண்டு போயிட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் இராணுவ வீரர்களை கொண்டு போகணுமா அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நாங்கள் எங்களுக்கு என்றைக்கு எப்போது தேவை அப்படிங்கிறத தெளிவாக யோசிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது உக்ரைனை அழிப்பது கிடையாது. ரஷ்யாவில் கூட 30 லட்சம் உக்ரைனியர்கள் இருக்காங்க. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உறவுகள், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு உக்ரைனுடைய உறவுகள் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ரஷ்யா உணரும். அப்படி இருக்கும் நேரத்தில் நாங்கள் எப்படி உக்ரைனியர்களை அழிப்போம். அதனால தான் நீங்கள் நிறைய தாக்குதல் நடந்திருக்கு ஆனால் மக்கள் கொல்லப்படவில்லை, இல்லை கொஞ்சோண்டு மக்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் நினச்சிருந்தோம்னா நிறைய மக்களை நிறைய விதமான ஏவுகணையை வீசியிருக்க முடியும், ஆனால் அது எங்களுடைய டார்கெட் இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் உறுதியாக கூறுகிறார் புட்டின் அவர்கள். இப்படி புட்டின் அவர்கள் சொல்ல சொல்ல ரஷ்யாவினுடைய ஏவுகணையாக NSAMS சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் எல்லாமே இன்றைக்கி உக்ரைனுக்கு கொண்டு செல்லப்பட போவதாகவும், ஓரிரு தினங்களில் உக்ரைனுக்கு அது கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்படுது. அடுத்ததாக எர்டகன் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் தூக்கி வச்சு பேசினார் புட்டின் அவர்கள். இன்றைக்கே ஸ்பீச்லேயும் அது இருந்துச்சு. எர்டகன் அவர்கள் இருந்ததுனால தான் பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அது வந்து இந்த மாதிரி தானியங்களை ஏற்றுமதி செய்வதாக இருக்கட்டும், இல்லாட்டி அமைதி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் துருக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த புட்டின் அவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். நானும் துருக்கியும் சேர்ந்து, ரஷ்யாவும் துருக்கியும் சேர்ந்து ஒரு ஹப்பை, ஒரு கேஸ் ஹப்பை உருவாக்கலாம்னு இருக்கோம் அப்படிங்கிறது தான். எர்டகன் அவர்கள் இப்படி சொன்ன ஒரு வார்த்தையிலே 1 மணி நேரத்தில் எர்டகன் அவர்கள்ட்டருந்து ஒரு ப்ரெஸ் மீட் வருது. ஆமாம், ஒரு எனர்ஜி ஹப்பை நாங்கள் இங்கே கிரியேட் பண்ண போகிறோம், அதற்கான எல்லா ப்ரப்போசலையும் ரஷ்யா எங்களுக்கு தந்துட்டாங்க, அந்த ப்ரப்போசல் எல்லாம் நாங்கள் வாசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு. எர்டகன் அவர்களுடைய பக்கா கேம் இது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான இயற்கை எரிவாயு யார் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ரஷ்யா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி ரஷ்யா கொடுக்கக்கூடிய இந்த இயற்கை எரிவாயுவை வாங்கி ஜெர்மனி என்ன செய்வாங்கன்னா லோ ப்ரைஸில் தான் அவங்களுக்கு கிடைக்கும்.
அங்கேருந்து நிறைய நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஜெர்மனி ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஜெர்மனி ஏற்றுமதி பண்ணுறது மட்டும் கிடையாது, ஜெர்மனியினுடைய இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சிக்கு இந்த ஒரு கேஸ் தான் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ அந்த கேஸ் அப்படிங்கிறது ரஷ்யாட்டிருந்து கிடைக்காதனால ஜெர்மனியால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஜெர்மனி வேறு நாடுகள்லேருந்து கேஸ் வாங்கலான்னு பார்த்தா கூட அங்கே இருக்கக்கூடிய விலைவாசி கூடுதல் காரணமாக ஜெர்மனியால் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத லோ காஸ்ட்டில் செய்ய முடியாது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனிக்கு முக்கியமான இடம் என்பது அது ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படிங்கிறதுனால தான். ஆனால் அந்த மேனுஃபேக்சரிங் ஹப்லேயே இப்போ பெரிய ஓட்டை வந்து விழுந்திருக்கு. ஏன்னா இந்த ரஷ்யாவினுடைய சீப்பான கேஸ் கிடைக்காதனால இப்போ ஜெர்மனியால் எந்திரிச்சு நிற்க முடியலை. ஸோ ஜெர்மனியை நம்பிட்டு இருந்த நாடுகள் எல்லாருமே இயற்கை எரிவாயுக்கு தேடிட்டு இருக்காங்க. ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது நாடுகள் சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ துருக்கி சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி ஹப்போ இல்லாட்டி ஒரு கேஸ் ஹப்போ துருக்கியால் நியமிக்கப்பட்டது என்றால் நிச்சயமாக துருக்கி என்ன செய்வாங்க, ஜெர்மனியினுடைய இடத்தை பிடித்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான கேஸ் எல்லாமே சப்ளை பண்ணுவாங்க. ஒரு லிட்டர் கேஸுக்கு ஒரு ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு கணக்கு தான். பெட்ரோல் இல்லாட்டி பெட்ரோல் பம்ப்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அங்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பைசா வச்சு லாபம் வைத்தால் கூட பல கோடி ரூபாய் கிடைக்கும் ஒரு வருடத்திற்கு. ஒரு பெட்ரோல் பங்குலேயே அப்படி ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக கேஸை எடுத்து அதை விநியோகம் செய்வது சின்ன ஒரு கமிஷனுக்காக அப்படிங்கிற பெயரில் துருக்கிக்கு இது ஒரு பெரிய லாபமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ துருக்கி நான் நடுமையாக இருக்கேன், நான் நடுவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போது ஒரு பெரிய அலோட்மெண்ட் யாருக்கு கிடச்சிருக்கு, துருக்கி கிடச்சிருக்கு. இதை துருக்கி சரியாக பயன்படுத்தி கொள்வார்களா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. கர்சன் பகுதியிலிருந்து சீக்கிரமாக ரஷ்யர்கள் இல்லாட்டி உக்ரைனியர்கள் வெளியேறுங்கள் அப்படிங்கிற அறிவிப்பை நேத்தே ரஷ்யா கொடுத்துருந்தாங்க. கர்சன் பகுதியில் சில இடங்களில் உக்ரைனுடைய இராணுவம் மிகப்பெரிய அளவு முன்னோக்கி வருவதாகவும் அதனால தான் இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி ரஷ்யாவினுடைய எல்லையோரமாக இருக்கக்கூடிய பகுதியில் ட்ரெயின் சர்வீஸ் அப்படிங்கிறத டீஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சுருந்தாங்க ரஷ்யாவினுடைய அரசும் ரஷ்யாவினுடைய இராணுவமும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மிசைலை இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, அழிச்சிருக்காங்க, வானத்தில் வச்சே அழிச்சிருக்காங்க. ஸோ ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இல்லாட்டி ஆன்டி மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகி ரஷ்யாவை காப்பாற்றிருச்சு. ஆனால் இன்னும் மிசைல்ஸ் ஏதாவது வருமா அப்படிங்கிற பயத்தினால தான் ட்ரெயின் சர்வீஸ் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நேட்டோ என்ன சொன்னாங்கன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறத ரஷ்யா பயன்படுத்தாத வரையிலும் நாங்களும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேட்டோ படை நேரடியாக இங்கே களத்தில் குதித்து விட்டார்கள் என்றால் அதனுடைய கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் எச்சரிக்கை கொடுக்குறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிட்டுருக்கேன். இந்த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லும்போது உலக அளவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படும். ஸோ நேட்டோவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும், உக்ரைனுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இரண்டு அமைப்புகளும் இரண்டு நாடுகளும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்துக்கோங்க, குளோபலாக இந்த பிரச்சனையை மாற்றணுமா இல்லை இத்தோடு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. சரி, இந்த பேச்சுவார்த்தை இதோடி முடிஞ்சிடும் இல்லாட்டி சீக்கிரமாக நல்ல ஒரு அறிவிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டால் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே நான் பெரிய ஸ்ட்ரைக் நடத்த போவது கிடையாது, ஆனால் ஓரிரு வாரங்களில் இது முழுவதுமாக நிற்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, அதற்கான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை கொண்டு வந்திருக்காரு. இது இந்த ஒரு யுத்தத்தில் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ஒரு ட்விஸ்ட்டாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஈரானுடைய ட்ரோன்ஸை தான் இப்போ கூடுதலாக ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டிருக்கணும்ல, ஆனால் இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸினுடைய மீட்டிங் நடைபெறுது. அந்த மீட்டிங்கில் அவங்க முடிவு எடுக்கிறாங்க, இல்லை அப்படி ஒரு சாங்ஷன் அங்கே கொடுக்க போகிறது கிடையாது, ஈரானுக்கு பொருளாதார தடை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பொருளாதார தடையை இந்த ஐரோப்பிய ஒன்றியம் போட்டு வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக ஈரான் மீதான பொருளாதார தடை அப்படிங்கிறது இருக்குது. டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடையை ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்னப்பா போட்டுக்கிட்டு அப்படிங்கிறதுனால இனிமேல் புதுசாக எந்த விதமான பொருளாதார தடையும் விதிக்கப் போவது இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். சரி, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டாலும் அடுத்ததாக அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க, ஏன்னா 40 வருடங்கள் இல்லாத அளவுக்கான இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவை வாட்டி வதைக்குதுன்னு சொல்லலாம். எங்கள் லிஸ்ட்ரஸ் அவர்கள் வந்தாங்க, யூகேல பலவிதமான மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொன்னாங்க. யாரெல்லாம் அரசு அதிகாரியாக வெளியேற்றினார்களோ அவங்கள மறுபடியும் அரசு அதிகாரியாக கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த திட்டம் வேண்டான்னு சொன்னாங்களோ அதே திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. யூகேல ரொம்ப குறைவான நாட்கள் மட்டுமே பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னு சொல்கிற ஒரு வரலாறை படைக்க லிஸ்ட்ரஸ் காத்து கொண்டு இருப்பதாகவும், அப்படி ஒரு வரலாறை படைக்காமல் இருப்பதற்காக லிஸ்ட்ரஸ் அவர்கள் அடுத்த நியூ இயர் வரை இந்த ஒரு பதவியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது. ஸோ லிஸ்ட்ரஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆகிட்டு இருக்கு. மேக்ரோன் அவர்களும் ஒரு ப்ரெஷரில் தான் இருக்கார். ஏன்னா மேக்ரோன் அவர்கள் எங்களுக்கு தேர்டு வேர்ல்டு வார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்லாம் போட்டிருந்தார்னு சொல்லி பார்த்தோம். ஃப்ரான்ஸில் பெரிய அளவு போராட்டம் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள், அதில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எங்களுக்கு சேலரி ஹைக் வேணும், 10% வேணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைக் இன்றைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கிரைன் கோரிடோர்ஸ் அப்படின்னு சொல்லி உக்ரைனில் இருக்கக்கூடிய தானியங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அந்த ஒரு ஒப்பந்தத்தில் ரஷ்யாவும் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அது ஒரு டெரர் ஆக்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால்
வேறு ஏதாவது வெப்பன்ஸை கொண்டு போகிறதுக்கோ இல்லை இராணுவ வீரர்களை கொண்டு போகிறதுக்கோ இந்த ஒரு துறைமுகம் இல்லாட்டி இந்த ஒப்பந்தம் ஈடுபடுகிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து பண்ணிடுவோம். அதுக்கு மேலே உக்ரைனால் எந்த தானியத்தையும் வெளியேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு வாணியை இன்றைக்கி ரஷ்யா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்ட் ஆஃப் டெரர் அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங்குள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் ரஷ்யா சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் யார் கேட்டாகணும்? உக்ரைன் கேட்டாகணும். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஷிப்பு போகுது, இங்கேருந்து ஷிப்பு கிளம்புது, அங்கேருந்து ஷிப்பு வருது, கேட்டால் தானியங்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்காக வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ ஆயுதங்கள் வருகிறது அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு ரஷ்யாவினுடைய பல நபர்களால் வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுக்கான ஒரு பதிலாக தான் புட்டின் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலேயும் இந்த கிரைன் காரிடோர் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஜெர்மனியினுடைய எக்கனாமிக் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த வின்டர் ரொம்ப ஹார்ஷாக இருக்க போதுப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். ஸோ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனிக்கு இந்த ப்ரொடக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க, வேறு வழியே கிடையாது. ஸோ ஜெர்மனிக்கு எப்படினாலும் ரஷ்யா தேவை. ரஷ்யா அப்படிங்கிற நண்பனை பகைத்து கொண்டு ஜெர்மனியால் எதுவும் செய்யவும் முடியாது. அதனால தான் ஜெர்மனி இரட்டை வேடம் போடுகிறதா அப்படின்னு சொல்லி பல நேரங்களிலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்பாங்க. பல மாதங்களுக்கு முன்னாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஐரிஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கூட இப்போதான் கொடுத்துச்சு ஜெர்மனி. ஸோ இதே மாதிரி ஜெர்மனி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன பல ஆயுதங்களும் இன்றளவும் உக்ரைனுக்கு போய் கிடைத்த பாடு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சீக்கிரமாக ஜெர்மனி ரஷ்யாவுடன் இணைந்து நோட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிறதுக்கான பைப்லைன் வழியாக கிடைக்கக்கூடிய இயற்கை எரிவாயுவை வாங்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. ஏன்னா இன்றைக்கி கூட புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, நோட் ஸ்ட்ரீம் 2 வழியாக எங்களால் இயற்கை எரிவாயு அனுப்ப முடியும், ஆனால் அது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது யாருக்கு தேவை? ஜெர்மனிக்கு தேவை. அப்படின்னா ஜெர்மனி தானே இதை கேட்கணும், கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஜெர்மனி கேட்டால் தான் நாங்கள் அதுக்கான ரிசர்ச்சஸ் நடத்துவோம், அதை எப்படியாவது அதுக்கு ஓப்பன் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். ஸோ எப்படியெல்லாம் இந்த காயை நகர்த்தி அவங்களுக்கு சாதகமான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முடியுமோ புட்டின் அவர்கள் அப்படியே அவங்களுக்கு சாதகமான கட்டமைப்பை ஏற்படுத்தி வருகிறார். என்ன அதை புட்டின் டைரெக்டாக போய் கேட்க மாட்டார். ஜெர்மனிக்கு என்னென்ன விஷயத்தில் முட்டுக்கட்டை போட்டால் ஜெர்மனி இங்கே வரும், ஃப்ரான்ஸுக்கு எப்படி எப்படி முட்டுக்கட்ட போடணும், மேக்ரோன் அவர்களுக்கு பிறகு யூகேக்கு எப்படி எப்படி முட்டுக்கட்ட போடணும் இப்படின்னு சொல்கிற பக்கா பிளான் யார்கிட்ட தயாராக இருக்குது? புட்டின் அவர்கள்ட்ட தயாராக இருக்குது. அதுக்கு தகுந்தது போல தான் அவருடைய வெளியுறவு கொள்கையை அவர் வகுத்து வருகிறார். அடுத்ததாக பெலரஸினுடைய பிரசிடெண்ட். பெலரஸ் ரஷ்யா நண்பர்கள், இந்த யுத்தத்தில் ஒரே இடத்துல இருந்து போராடக்கூடிய நபர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுத்தத்தை கையில் எடுக்கக்கூடிய வெப்பன்ஸ், நாங்கள் எடுக்கக்கூடிய வெப்பன்ஸை நாங்கள் தீர்மானிக்கலை, எங்களுக்கு இது வெப்பனே வேண்டாம், ஆனால் எங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக சில நாடுகள் எடுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த நாடுகள் இதிலிருந்து விலகினால் மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்கும், அப்படி இல்லையா அது இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சஃபாரி, க்ரோம், மைக்ரோசாஃப்ட் ஏஜ் போன்ற ப்ரௌசர்ஸ் இனி ரஷ்யாவினுடைய இணையதளத்தை காண்பிக்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சப்போஸ் அப்படி காண்பிக்கிறதாக இருந்தாலும் அதில் வந்து செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் சரியில்லை, அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதை ஒரு வார்னிங்காக காண்பித்த பிறகு தான் அந்த ப்ரௌசரில் இவங்களுடைய வெப்சைட்டு பார்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகின்றன. ஸோ நாம் பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியா, நாம் பார்க்கக்கூடிய இன்டர்நெட் அப்படிங்கிறதும் இங்கே பல நேரங்களிலும் சென்சார் செய்யப்பட்டு எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு நமக்கு சொல்லித்தருது, அதன்படி நம்ம பார்க்கிறோம். ஸோ நேட்டோ கூட டைரெக்டாக கிளாஷ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகம் தாங்காது அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னதுக்கு இணங்க நேட்டோ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அவங்களுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதுல ட்ரில்லில் ஈடுபட போவதாக அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் புட்டின் அவர்கள் நான் பேசுகிறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் பைடன் அவர்கள் இப்படி சொல்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நேட்டோ படையை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க, அப்படி பயன்படுத்தும் போது நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரில்லை தான் அவங்க செஞ்சு பார்க்க போகிறாங்க, ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிற அந்த ஒரு இராணுவ ட்ரில் வழியாக. ஸோ இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிற இந்த இராணுவ ட்ரில் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இல்லை ரஷ்யா வந்து நம்ம பயந்துட்டோன்னு நினச்சிருவாங்க, அதனால் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொன்னாலும் இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரில் வழியாக அணு ஆயுதத்தை வீசினால் என்ன செய்யணும், நாம் எப்படி திருப்பி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணணும், டாக்டிக்கல் அணு ஆயுதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்குது, அது எந்தெந்த பொசிஷனில் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ட்ரில்லாக இவங்க என்ன செய்ய போகிறாங்க, லைவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. நேட்டோ நாடுகள் ஒரு 50 அதிகமான நாடுகள் ஒன்றிணைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அனைத்து நாடுகளும் உக்ரைனுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வெப்பன் கொடுத்தா இல்லை பணம் கொடுத்தா இல்லை எதுவும் கொடுக்காமல் மாரலாக ஒரு சப்போர்ட் மட்டும்தானா அப்படிங்கிற அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும், பொருளாதார தடை விதிக்க வேண்டும், அதற்கான காரணத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது தான் அடுத்த தாக்குதலை நாங்கள் இப்போதைக்கு செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டோடி ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கார்.
இதுக்கு மேலேயே நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னா அந்த தாக்குதலுக்கு காரணமாக இருப்பது உக்ரைனாகத்தான் இருக்கும். இதுக்கு மேலே தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு ஐடியாவே எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலேயும் இந்த தாக்குதல் இல்லாட்டி யுத்தம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் தைரியமாக தாராளமாக எங்களை தாக்கலாம். ஆனால் ஒன்று, உக்ரைன் மக்கள் எங்கள் மீது கோபப்பட மாட்டார்கள், ஏன்னா எங்கள் விஷயத்தை நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லியும் புட்டின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அடுத்ததா எலன் மஸ்க் அவர்கள் தான். பொதுவாக இந்த எலன் மஸ்க் அவர்கள் இருக்கிறனால தான் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஐடி ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஆர்மி இயங்கி வருகிறது. ஐடி ஆர்மினா ஹேக்கர்ஸை உள்ளடக்கிய ஒரு ஆர்மி. இந்த ஹேக்கர்ஸ் உக்ரைனில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கிடையாது, உக்ரைனை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் இங்கிருந்துலாம் என்ன செய்யலாம், இந்த ஐடி ஆர்மியில் ஜாயின் பண்ணலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அதனுடைய வெப்சைட் இதெல்லாம் ஹேக் பண்ணி ரஷ்யாவினுடைய டேட்டாவை திருடி உக்ரைனுக்கு கொடுப்பாங்க. இந்த ஐடி ஆர்மிக்கு ஒரு கட்டத்தில் இன்டர்நெட் அப்படிங்கிறதே கிடைக்காம போனதுனால ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம், எலன் மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் சொல்கிறாங்க, ஸ்டார்லிங்கை உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் இன்றைக்கி ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே எங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுடைய சர்வீஸுக்கு ஒரு உண்மையான நோக்கம் போய் சேராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு தினங்களுக்கு முன்னாடி தான் எலன் மஸ்க் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், ஆமாம் புட்டின் அவர்கள் என்கிட்ட பேசினாங்க, ஆனால் கிரீமியாவை பற்றிலாம் பேசலை, நாங்கள் சும்மா சாதாரணமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிரீமியா அப்படின்னு சொல்லும்போது தான் கிரீமியா பிரிட்ஜ் அப்படிங்கிறத சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் எடுக்கலாம். ஜூலை 2023 சரி செய்யப்படும், அதுலேருந்து அந்த வாகனம் எல்லாமே அங்கே ஓடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ரஷ்யா கொடுத்திருக்கிறது. ஸோ ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை இனி உக்ரைன் செய்வாங்களா? அப்படி செஞ்சால் பதிலடியாக 100 மடங்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்களே. ஸோ அமெரிக்கா இதில் மறுபடியும் வாளாட்டுமா? துருக்கியினுடைய உள்நோக்கம் இங்கே பலிக்குமா? பல கேள்விகள் இருக்குது. பல உலக நகர்களுடைய முக்கியமான புள்ளியை நம்ம பார்த்துட்ருக்கோம், பரிசோதித்துட்ருக்கோம். பார்க்கலாம் என்னென்ன ட்விஸ்ட், என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.